ஒரு தேங்காயில பிள்ளையார் வந்து உதிச்சிருக்காங்க. சில பேர் சொன்னாங்க இதை கோயில கொண்டு கொடுத்து இந்த மரத்துல இருந்து அவங்க காய்ச்சி அப்படி ஸ்ட்ரைட்டா போனேன் சொல்ல மாட்டேன் படிப்படியா. உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கா? வணக்கம், இது தமிழோட தரணியில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லி பார்த்தோம்னா மட்டக்களப்புல போரதிபோ அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருமே நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும், அந்த வரலாறுகளும் இருக்கும். அப்படி ஒரு வரலாறு தான் இங்கே நடந்திருக்கு. அதாவது ஒரு தேங்காயில் பிள்ளையார் வந்து உதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 8 வருஷமாக அவங்க பொக்கிஷமாக வந்து பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேங்காயில் பிள்ளையார் வந்தது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரைட், இந்த வழியாக தான் அவங்க வீட்டுக்கு வரணும். நான் இங்கே வந்ததே வந்துட்டு சின்ன வயசில் இந்த ஊரில் ஒரு மரத்தில், அதாவது ஒரு வேப்ப மரத்தில் வந்து அந்த கை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பார்க்க வந்திருக்கேன். அதை தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோவை பண்ணுன்னு வந்தேன். ஆனால் அந்த மரமே இங்கே இல்லை, அந்த வளவுக்குள்ளே இருக்கிறது வந்து பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவங்க தரிச்சிட்டாங்களாம். ஸோ அப்போ வந்து ஒரு எதிர்ச்சியாக தான் இவங்க வந்து இப்படி சொன்னாங்க, இங்கே ஒரு பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அதை வீடியோவை பண்ணுறதுக்கு நான் இந்த வீட்டை வந்திருக்கேன். இப்போ வாங்க அந்த வீட்டை போயிட்டு அவங்க கிட்டே அதை பற்றி கேட்கலாம். வணக்கம் மாமா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? அமிர்தலிங்கம் பானுஷா. அமிர்தலிங்கம் பானுஷா. பானுஷா, உங்க சொந்த ஊரே வந்து போறதுக்கு தானா? ஓ, போறதுக்கு தான். ஓகே, இந்த தேங்காய் வந்து எத்தனை வருஷமா நீங்க வச்சு பாதுகாத்துட்டு வரீங்க? சுமார் ஒரு 8 வருஷமா எங்கள்கிட்ட தான் இருக்கு. இது 8 வருஷமா இருக்கு? ஓ, ஓகே. இந்த தேங்காய் வந்து யார் உங்கள்கிட்ட ஆஞ்சாங்க பறிச்சாங்க? இது தேங்காயிறவங்க வந்து ஹெஷுவல் ஆஞ்சவங்க தான். அப்போதான் நாங்கள் ஹெஷுவலை தான் கண்டு நாங்கள் இது. அப்படியா? ஓ, ஓகே. அதாவது அவங்க ஆஞ்சிட்டு இதில் எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இது ஒரு கடவுளாக இருக்கலாம், இதில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? இது அவங்க ஆஞ்சு எங்கள்கிட்ட தரல, அவங்க ஹெஷுவல் ஆஞ்சு கீழே போட்டவங்க, எங்களோட அம்மா தான் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து இதை பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது பிள்ளையார் மாதிரி அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பார்த்துட்டு எல்லார்ட்டையும் கொண்டு காட்டினோம், நாங்கள் வித்தியாசமாக இருக்குன்ட்டு எங்களோட சொந்தக்காராக்கள் எல்லாட்டையும் காட்டு, அவங்கெல்லாம் அவங்க தரட்டான்னு கேட்டுவாங்க எங்கள்கிட்ட. இல்லை இல்லை, எங்களை விட்டு தானே வாங்கிச்சது, நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி வச்சுட்டுருந்தேன். நாங்கள் சில பேர் சொன்னாங்க இதை கோயிலில் கொண்டு கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு அது சேர்த்து நான் ஸ்கூலுக்குள்ளெல்லாம் கொண்டு காட்டினேன்னா சார் எல்லாம் கேட்டவர், அச்சா சார் பிள்ளையார் மாதிரி இருக்கு, ஸ்கூலுக்குள்ளே வாங்க, ஸ்கூலுக்கு நல்லா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நாங்கள் அம்மா ஏசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன்னா. போட்டி போட்டு நாங்கள் பல போட்டிகள் முறை தான் இதை வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு ஒரு பொக்கிஷம் தான் இது, எல்லாருக்கும் வந்து கிடைக்காது, உங்ககிட்ட இருக்கு. இப்போ கோயில்கள்ல இருந்து யாராச்சும் வந்து இது எங்களுக்கு தாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா? அதை சொன்னா கொடுத்து கேட்பாங்கன்ட்டு நாங்க சொல்லவே இல்லை, ரகசியமா வச்சிருக்கோம். ஆனா இன்றைக்கு தான் அது இல்லை இருக்கு. ஓகே, இது வந்து இப்ப மக்கள் மத்தியில போக போகுது. இப்ப என்ன சொன்னா நிறைய பொக்கிஷங்கள் வரலாறுகள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து மக்கள் மத்தியில போக போகுது. பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல, எல்லாரும் தெரிய தானே வேணும். ஓகே, இப்ப இதுக்கு முதல்ல, அதாவது இந்த ஒரு தேங்காய் வந்து உங்களுக்கு விட்ட கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? நான் அப்போ இது கிடைக்கக்குள்ளே சின்ன பிள்ளையாக இருந்தேன்னா அப்போவே கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு. அப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க, தவறு கொஞ்சம் மாதம்தான். அப்போ சரியான கஷ்டம் எங்களுக்கு. அப்பா கூட கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தவர், ஒழுங்காக வேலையெல்லாம் இல்லை, சரியான கஷ்டம்தான். ஆனால் இது கிடைச்சது பிறகு அப்பாவுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சிது. எங்களோட வீட்டில் படிப்படியாக, நான் ஸ்ட்ரைட்டாக போனேன்னு சொல்ல மாட்டேன், படிப்படியாக இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எங்களோட குடும்ப நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு இது படிப்படியாக. அஞ்சு பேர். அஞ்சு பேர் இருக்கிறீங்க, யார் யார்? அம்மா, அப்பா, நான், ரெண்டு தங்கச்சி. ரெண்டு தங்கச்சி. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? அவ்வளவா இல்லை, கொஞ்சம் இருக்கு. இருக்கு. ஓகே, இதை இதை வந்து நீங்க எப்பப்பெல்லாம் வந்து விசேஷமா வந்து பூஜை பண்ணுங்க? இதுக்கு எக்ஸாம் போக்கு முன்னாடி கும்பிட்டு போவாங்க. எல்லாரும் வளமையா இருக்கு. அப்படியா? ஓகே, இப்போ என்ன என்ன கிரேட் படிக்கிறீங்க? நான் ஏ லெவல் 3rd இயர். 3rd இயர் படிக்கிறீங்க. ஓ லெவல் வந்து என்ன ரிசல்ட்? 5A B2C. 2C. விநாயகர் சதுர்த்தி பண்ணுவோம். வேற யாராச்சும் யாராச்சும் இல்ல இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் போட்டோஸ் அனுப்புவோம். நன்றி அம்மா. நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டுக்கு மேலே நிற்கிது, அந்த பக்கமாக நிற்கிது இந்த மரம். இந்த மரத்துலேருந்து அவங்க காய்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இந்த மரம் நிற்கிது?
பதினஞ்சு வருஷமா இருக்கும். இப்போ தேங்காயில் வந்து நிறைய ஜாதிகள் இருக்கு. அப்போ இந்த தேங்காய் வந்து என்ன தேங்கான்னு சொல்லுவாங்க? செவ்வல். ஓகே, செவ்வல் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக வந்து தென்னமரத்துக்குள்ள வந்து நிறைய பேர்கள் வச்சுருப்போம். நகர்ப்புறங்களில் வந்து அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது வந்து செவ்வல் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேங்காய் தென்னமரத்தில் தான் அது காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வீட்டில் வந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சக்தி, அதாவது ஒரு தெய்வ சக்தியாக தான் அவங்க பார்த்துட்டு வராங்க. நிறைய பேருக்கு வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனால் இதை வந்து அவங்க ஒரு சக்தியாக தான் பார்க்குறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெல்வெட்னே கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.